உலகம் பிறந்ததும் எனக்காக, இங்கே பொங்கல் வைப்பதும் எனக்காக. என்னங்கடி தட்டுல வச்சு மூடி மூடி ஊட்டு ஊட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க? நமக்கு கிடையாதா? சீப்பா சீப்போவா? பசிக்குதுன்னு கேக்குறேன், சீப்போங்கிற குதிரவாலு நீ தனியாவா கவனிச்சுக்கிற? இன்னைக்கு கடை வேற இல்ல, வயிற்றுக்கு டீயும் பீடி மட்டும்தானா? நம்ம ஊர்தானா? ஆச்சரியமாகுத, நம்மள மதிச்சு யார் நமக்கு விருந்து வைக்கிறா? கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமா. இது என் கையால சமைச்சது, நீ வவு ரொம்ப சாப்பிட்டீனா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். பின் குறிப்பே, இதுக்கு நீ துட்டு கொடுக்க வேணாம். என்ன பின்னான்றா? சாப்பாட்டுக்கு எல்லாம் துட்டு கொடுக்க வேணாங்கிறா, அவ்வளவுதானே? சரி விடு, நீ போய் உன் வீட்டுல துண்ணு, நான் இது துண்ணுறேன். காக்கா இருக்கே காக்கா, அட கருப்பா இருக்கும் என்ன? அதுக்கு தம்மா தூண்டு சோறு கச்சா கூட ஊர்ல இருக்கிற எல்லா காக்காவையும் கூட்டினு வந்து அதுக்கெல்லாம் ஊட்டிட்டு அப்பா அழிகாது துண்ணுமா. ஐயா, நான் உன்ன சொல்லன, காக்காவ சொன்னேன். இந்த கழுதை இருக்குல்ல கழுதை. ஆமா. அட மூக்கெல்லாம் வெள்ளையா இருக்கு மேடா. அந்த கைதை என்ன பண்ணுமா, சாப்பிடும் போது யாராவது நொய் நொய் நொயின் டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தா பீச்சங்கால் இல்ல, அந்த பீச்சங்கால தூக்கி அங்க பாரு. ஒரே நிதி பீச்சங்கால நாய். கண்ணு எப்படி கீரை? வணக்கங்க. வணக்கம். இங்க அந்த ஊதாங்குள்ள குடுங்க பாக்கலாம். என்னதுங்க? பார்த்தாலே தெரியுதுங்க உங்களுதுன்னு. குடுங்க, ஊதி பாக்குறேன். நான் வாசிக்கிறேங்க. யோ குடியா, நாங்க வாசிச்சா மட்டும் சத்தம் வராதா? இல்ல என்ன, என் ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கு சரியா வராது போல இருக்க. இங்க வேஷம் ஒரு பாக்கலாம். ஐயோ அசிங்கங்க. ஐயோ யோவா காட்டுறா, அறிவு வட்ட முண்டோ காட்டு, துண்ட காட்டு. சுருக்கமா சொன்னா நானும் உன்ன லவ்ஸ் பண்றேன். ஒரு வயசு தாம்பளியை தனியா குளிக்க விட மாட்டீங்களே, ஆளாளுக்கு பாத்துக்கிட்டு போங்க. அந்த பக்கம் போயிட்டேங்கடி போங்க. என்னக்கா? ஏண்டா கூற அண்ணத்த? எல்லா வீட்டுக்கு ரேஷன் கார்டு குடுத்துக்கிறாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்கலாம் என்று கூப்பிட்டேன். அதுதான் கிளியர் மாறாச்சே. நீ முதல்ல அதை கழட்டுற. ஓட்டர் லிஸ்டுக்கு பேர் கொடுத்தாவது ஒரு சின்னத்துக்கு 50 ரூபா வாங்கினா ஒரு 500-600 ரூபாய் தேரும். ரேஷன் கார்டை வச்சு நான் நாக்கு ஒழிக்கிறதா? அண்ணத்த உனக்கு விஷயமே தெரியாதா? ரேஷன் கார்டு கூட வாடகை கூட்டினா மாசம் மாசம் 10 ரூபாய் கிடைக்கும். ஓஹோ, அதுல அப்படி உனக்குதா? விடு, நான் ரெண்டா வாங்கிடுறேன். யோ இங்க வாங்கியா, சீக்கிரமா வாங்கியா. ஏன்பா நம்ம வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு கொடுக்கூடாதா? என்ன இந்த வீட்டுல என்ன கதவு ஜன்னல் கூரை இது மட்டும் தான் இல்ல, இது என்ன வீடு இல்லையா? பாரு போடலாம், இது பாரு. இந்த வீட்டுக்கு ஏற்கனவே ரேஷன் கார்டு போட்டாச்சுப்பா. அப்படியாப்பா? யாரையா வாங்கினது? உன் புண்டாட்டி. புண்டாட்டியா? பேரு சீதான்னு சொன்னாங்க. யார் அவ சீதா? எதிர் வீட்டு ஜன்னல்ல. Thank you.
வெளியில வாடி. என்னையா? என்ன யாவா? அதானே. தபார், ஸ்டார்டிங் எந்த பார்த்துனுக்கிறேன், நீ நம்ம ரூட்ல கிராஸ் பண்ணினேக்கிறேன். போற வரட்டுல என்ன புருஷன் சொல்றியா மணி? ஜான் வயல எந்தங்கன்னு நம்ம கையிலே ராங் பண்றியா நீ? தபார், நான் சொல்றேன், நம்மளான இந்த பித்தளை பொங்கலாம் வேணாம். நானும் சொல்லுகிறேன், நம்மளான இந்த பித்தளை பொங்கலாம் வேணாம். என்னடா, சொன்னதே திருப்பி சொல்லுகிறாவா? அதானே. ஓய், என்ன பெரிய பத்தினியா நீ? உன்ன ஒரு வாட்டி தான் பண்ண பத்தாதா, இன்னொரு வாட்டி தான் பண்ணுங்கிறியா நீ? நீ எனக்கு எடுத்தது வாசம் தரையா? அப்ப அத ஊரறிய உன்னால சத்தமா சொல்ல முடியுமா? எதுக்குடா அப்படி கேக்குறா? நீ தைரியமா சொல்லு அண்ணாத்த. எனக்கு என்னடா பயம்? நான் தாண்டி உன்னை கெடுத்தேன், அதுக்கு என்னன்ற இப்போ? அப்ப உன்னை என் புருஷன் சொல்லாம வேற என்னையா சொல்ல முடியும்? அடா நாடா நாடா, மெயின் பாயிண்டியா புடிச்சிட்டாளாப்பா. இப்படி அராஜகம் பண்ணுவேன், அக்கிரமம் பண்ணுவேன், காரணம் கேட்டா என்னை எவ்வளவு ஒருத்தி திருட்டு தரமா பித்து குப்பை தொட்டில அனாதியா போட்டு போயிட்டா, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றேன்னு நியாயம் சொல்லுவேன். யோ, இப்ப நான் கேக்குறேன், உன்னால ஏன் வயசுல வளர்றதே குழந்தை, அதுக்கு என்ன நியாயம் சொல்ல போற? சீதா, நீயும் என்ன உன் பொண்டாட்டிய ஏத்துக்க மாட்ட. பிறக்க போற குழந்தைக்கு அப்ப யாருன்னு யாராவது கேட்டா நான் யார காட்டுறது? நானும் உங்க அம்மா மாதிரி என் குழந்தைய குப்பை தொட்டில போட வேண்டியதா? அனாதையா, 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 அனாதையா. பாருமா, நான் கூழா கஞ்சிய குடிச்சாலும் கௌரவமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த அசிங்கத்தை எல்லாம் என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல எங்க இருந்து? நீயும் என்ன இப்படி விரட்டா, நான் எங்க போறது? என்னடி சினுங்குற, எதிர்த்த வீட்டுக்கு போ, எவன் கெடுத்தானா அவன் கிட்ட போ, இல்ல எக்கடா அது கிட்ட போ, எனக்கு என்ன, எங்கயா போறதும்? எங்க இத்தனை பேர் பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே, யாராவது ஒருத்தர் எனக்கு நியாயம் சொல்லக்கூடாதா? நீ என்ன அடிச்சா கூட பரவாயில்ல தம்பி, என் மனசுல பட்டதை கேட்டுறேன். அன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி கோயில குழந்தைய போட்டு போறப்போ தொண்டகளிய கத்துனியே, இப்ப அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? தட்டு கேட்க ஆள் இல்லைன்னா சண்ட பிரசண்ட நினைப்பா? நீ ஒரு மனுஷனா அண்ணாத்த? முந்தியெல்லாம் மூஞ்சிக்கு எதிராக ஒரு பையன் நின்னு பேச மாட்டான், ஆனா இன்னைக்கு பாத்தியா, என்ன விட சின்ன சின்ன பசங்க எல்லாம் உனக்கே புத்திமதி சொல்றாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? அந்த பொண்ணு ரோட்ல நிக்கிறதுதான். இதே கண்டு இந்த ஊர்ல நின்னு வச்சுக்கோ, உனக்கு இந்த அசிங்கம் வந்திருக்குமா? அவனுக்கு பயந்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வச்சு என்ன பண்ண சொல்றேன்? அந்த கதையை அப்புறம் பாத்துக்கலாம் அண்ணே, முதல்ல உள்ள கூப்பிடுன. வேற ஒண்ணு இல்லீங்க, வீட்டுக்குள்ள கூப்பிட்டா சோறு பண்ணுமே. ஊருக்குள்ள பெரிய பஸ்தாதன பேரு, ஒருவேளை சோறு போட வக்கு இல்ல. அண்ணாத்த, உனக்கு எப்படியோ தெரியல அண்ணாத்த, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அண்ணாத்த. இப்ப என்னடாவா, என்னன்றாவா? ஒருவேளை சோறு தானே? ஆமா. ஒருவேளை என்ன, மூணு வேளை நான் போற போட்டல துண்டை காண துணியை காண ஓடுறாளே இல்லையா? பாரு, சார்பா நான் கூப்பிடுவா? கூப்பிடு. ஆல் சைலன்ஸ், அந்தாலும் சைலன்ஸ். நானும் தலைவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அண்ணி, சி, இந்த பொண்ணே வீட்டுக்குள்ள வா, பெட்டி பிடிக்கூட வா. போங்கயா, போங்கயா, போய் தொலைங்கயா. அடுத்த வீட்டுல உங்களுக்கு என்ன வேடிக்கை? அண்ணத்த, எங்க போற? என்னைய மடக்கிறாளாவா? அவளை வீட்டுக்குள்ள சொல்லு, நான் சாதாரணமா பேசினா சரியா வராது, சரக்கடிச்சு வரேன்.
வந்த அப்பாளிகா வச்சுக்கிறேன் கச்சேரிய. தரிகடும் 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 தரிகடும். ஏண்டா மூதேவி, மூச்சுக்கு மூச்சு 300 அடிப்பேன் 3000 அடிப்பேன்னு சொன்னேன், மூடிய திறந்த உடனே மூச்சே நின்னு போச்சு. எவன்டா அவன் ஊர மேல இருந்து மூத்திரம் விடுறது? சீக்கிரம் ஒரு பாட்டு கொடுப்பா. என்னப்பா உங்க பேட்டை ரவுடிய ஒரு பொண்ணு விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டாளாமே. இங்க இருக்கீங்கன்னு தெரியாம சொல்லிட்டேன். சோம்பேறி மாதிரி உட்கார்ந்துருக்க, பெரிய கவாஸ்கர் மாதிரி கதை வேற எழுதி கரப்பம் பூச்சி மாதிரி. நீ ஆட்டோலயே அடிபட்டு சாவ போறடா. உன்னை ஒன்று கேட்பே, உன்னை வண்டியை நிறுத்து. என்னடா முறைக்கிற? நான் போகும்போது மட்டும் அந்த சீதா வீட்டுல இருந்தா உன்னை திருப்பால் அடிப்பேன். பட செவப்பு மூஞ்சி காரி கல்லை எடுத்து பல்லவடப்ப செவப்பு. Yeah.